ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி வர ப்ரொமோவில் என்ன சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெலாம் வரப்போகிறத பற்றி ஒரு குட்டி ப்ரொமோவை இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது, மூர்த்தியை விட்டு, மூர்த்தியும் தனத்தையும் விட்டு கண்ணனும் ஐஸ்வர்யாவும் சண்டை போட்டு வெளில போயிட்டாங்க. ஐஸ்வர்யா வந்து ரொம்ப எடுத்தஞ்சு பேசுகிறாங்க. அதாவது வந்து அவங்க சம்பளம் வாங்குறத வச்சு தான் இந்த திமிரான பேச்சை அவங்ககிட்டருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கவர்மெண்ட் வேலை 40,000த்துக்கு மேலே சம்பளம், கையிலே 35,000. இப்போ இதுக்கு மேலாம் ஏன் அவங்க கூட நம்ம இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு சின்ன சின்ன தாட் வந்துருச்சு அவங்களுக்கு. அதே மாதிரி இப்போ வந்து கதிர் வந்து கண்ணனை வந்து பார்க்க வர்றாரு, வாடா கண்ணா போகலாம் அப்படின்றதும் கதிரையும் எடுத்தெரிஞ்சு பேசுகிறாங்க. இதுக்கு மேலாம் அங்கே வரதை பற்றிலாம் எங்கிட்ட பேசுகிற அளவு வச்சுக்காதீங்கம்மா, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. அதை பற்றி அதை பற்றி சின்ன ஒரு சின்ன அதை பற்றி பேசவே தேவையில்லை எங்களுக்கு, அதை பற்றி ஒரு சின்ன நினப்பு கூட இல்லைன்ற சொல்லிடுறாங்க. கதிரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், யாரும் யாரையும் அவமானப்படுத்தலை, நம்ம வந்து கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான், அதெல்லாம் நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க வாங்கன்னு அவர் ரொம்ப, அவரால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கதிரை பற்றி தான் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, யாரையும் கொஞ்சம் வேகப்பட மாட்டார். அவரோட நிதானமும் ஒரு காரணம், பாண்டியன் ஸ்டோர் குடும்பம் வந்து இந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்கிறது வந்து கதிரோட நிதானமும் ஒரு காரணம். சரிங்களா, நம்மளோட குடும்பத்துக்காக நம்மளை வந்து இதில் வந்து கதி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது அவர். அதனால் அவரும் ரொம்ப வந்து இது பண்ணி பார்க்குறாரு. ஆனால் வந்து ஐஸ் வந்து அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கூட இது பண்ணுறதே இல்லை. அதேமாரி கண்ணன் வந்து ஐஸ் கூட சேர்ந்தோன்னா இல்லைண்ணே அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணே பரவாயில்லண்ணே நாங்கள் இங்கே இருக்கோம் இங்கே இருக்கேன்னே சொல்கிறாங்களே தவிர கதிரை வந்து கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை. அப்புறம் அதே இதோட வந்து கதிர் வந்து திரும்ப போகிறாரு, போயிட்டு தனத்துக்கிட்டேயும் மூர்த்திக்கிட்டேயும் நடந்த சொல்கிறாரு. ஆனால் தனம் வந்து இதுக்கு மேலே ஒன்றுங்க வர தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் நினைக்க தோணும். இதுக்கு மேலே நீங்கள் வரவே வேணாண்டி அப்படின்ற மாதிரி தான் யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் தனம் வந்து நிதானமாக நம்ம என்ன அந்தமாரி ஆகிடுச்சுன்னு கவலை தான் படுறாங்களே தவிர, அதுக்கடுத்து வந்து எப்படியாவது வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து தனத்துக்கு இருக்குது. ஆனால் மூர்த்தி வந்து அந்த கோபத்தோடய தான் இருக்கார். ஆனால் வந்து மூர்த்தி வந்து நம்ம ரொம்ப ரைட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ணவனை வந்து கை நீட்டி அடிக்கிறது தப்பு இல்லையா, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மனைவி முன்னால் வந்து கை நீட்டி என்ன தான் அவங்க வளர்த்துருந்தாலும் மூர்த்தி மேலே வந்து எல்லாமே வந்து ரைட்டுன்னு சொல்ல முடியாது. இதுதான் கொஞ்சம் தப்பு இருக்கும். ஆனால் வந்து தப்பு இருந்தாலுமே வந்து ஐஸ்வர்யா பேசுனதுலாம் ரொம்ப ஓவர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதுக்கு இந்த வேலைக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால் இவங்க அந்த மாதிரி நடந்திருக்க வேண்டியதானே. சரிங்களா, வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால் நடந்திருக்கலாம், இல்லை வந்து அவங்க வந்து அப்பயே வந்து நாங்கள் பேராப்பு தட்டி நாங்கள் தனியாக போடணும் போக வேண்டியதானே. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, பூவாவுக்கு என்ன பண்ணுவாங்க, அது தப்பு தானே. அந்த மாதிரி வந்து கதிரை வந்து அவங்க திட்டி அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கடுத்து வந்து தனம் வந்து மனசுக்குள்ளே யாருக்கு இருந்தாலும் கோபம் வரும் இல்லையா, நம்ம போய் கூப்பிட்டோம் வரலையே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்து இருந்தாலுமே இதுக்கு மேலே வந்து மன்னித்து வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தானாக இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸையும் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.